மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ராகுல்காந்தி மு க ஸ்டாலின் கனிமொழி உள்ளிட்டோர் மௌனமாக இருப்பது ஏன் என குஷ்பு பாஜகவின் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை கமலாலயத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம் மோவா சரி சரி இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்த அக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க ஏன் உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க அதனால தான் நீங்க பேச மாட்டீங்களா கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்கறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாயை திறக்கல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து கவர் அப் வேலைகள் நடக்குது தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி தவறு பண்ணிருக்காங்க டிஎம்சி அங்க இருக்கிற திரிணமூல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில் தப்பு நடக்குது தைரியமா சொல்லுங்களேன் ஏன் அதை சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க இந்த மௌனத்துல என்ன தெரியுது நீங்க ஒண்ணு இதை ஆதரிக்கிறீங்க நம்ம மாநிலத்தில் நடக்கல நடந்தா என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம் அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா வெளியில பேசுறதுக்கு இந்த நாட்டு பத்தியும் மாநிலத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பத்தியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு பேசினாங்க ஒரு பெண் என்னால வந்து எதிர்த்து போராட முடியும் சொன்னாங்க எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா எங்கம்மா இருக்கீங்க தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல வாங்க உட்காருங்க போங்க கொல்கத்தா போங்க தெருவில் உட்காருங்க டிஎம்சி எதிராக குரல் கொடுங்க ஏன் மௌ முத்திர வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க இது வந்து அரசியல் ஆக்க விரும்பல இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமா காங்கிரஸ் ரூல் மாநிலமா திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமா அது அப்படி பிரிச்சு பேசல நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேல ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்